இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் லார்ட்ஸ்ல நடைபெற்ற போட்டியை வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1986 2014 அப்புறம் வந்து இப்பதான் மூன்றாவது முறையா தான் லார்ட்ஸ்ல இந்தியா ஒரு போட்டியை ஜெயிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கபில் தேவ், தோனி இவங்க எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க கேப்டனா இருந்து. இப்ப வந்து கோலி ஜெயிச்சிருக்கிறாரு. அவங்களோட வரிசையில வந்து கோலியும் வந்து தன்னோட பெயரை வரலாற்றுல பதிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்சோட வெற்றிக்கு வந்து யாரெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அவர் ராகுலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரோட செஞ்சுரி ஆகட்டும், அப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸோட ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் ஆகட்டும், அப்புறம் வந்து பும்ரா சமியோட லாஸ்ட் டேல அவங்க அடிச்ச அந்த 89 ரன் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இதைத்தான் வந்து நாம வந்து சொல்லுவோம் இந்த டெஸ்டோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு. ஆமா, இது இதெல்லாமும் தான் காரணம். ஆனா இது கூட சேர்த்து இன்னொரு காரணமும் இருக்கு, அது வந்து கோலியோட கேப்டன்சி. கோலி பண்ண ஒரு மைண்ட் கேமும் வந்து இதற்கு காரணமா இருந்திருக்கு. என்ன பண்ணார் அப்படின்னா, லாஸ்ட் நாள் வந்து பும்ராவும் சமியும் வந்து ரொம்ப சிறப்பா ஆடிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம எல்லாரும் பார்த்தோம். அப்படி ஆடிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் செஷன் முடியுது, லஞ்ச் பிரேக் வருது. லஞ்ச் பிரேக் முடிஞ்சிரு, லஞ்ச் பிரேக் போறாங்க 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பும்ராவும் சமியும் திரும்ப பேட்டிங் ஆட வர்றாங்க. எல்லாரும் என்ன நினைச்சோம், பும்ராவும் சமியும் ரொம்ப சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, நிச்சயமா வந்து பும்ரா ஒரு ஹாஃப் செஞ்சுரியை தாண்டுவாரு, சமி ஒரு செஞ்சுரி போடுறதுக்கெல்லாம் கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்தோம். ஆனா கோலி என்ன பண்ணார் அப்படின்னா, வெறும் 9 பந்துகள் மட்டுமே ரெண்டு பேரும் சந்திச்சிருந்த நிலையில வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு ஆச்சரியமான முடிவா இருந்துச்சு எல்லாருக்கும். எல்லாருக்குமே அது டிவில பாக்குற எல்லாருமே வந்து ஏன் இப்போ போய் டிக்ளேர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மைண்ட் கேமே வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒருவேளை டிக்ளேர் பண்ற முடிவு இருந்துச்சு அப்படின்னா, வெறும் 9 பந்துகளை மட்டும் எதுக்கு லஞ்ச் பிரேக் அப்புறம் ஆட போறாங்க, லஞ்ச் பிரேக்கு முன்னாடியே வந்து லஞ்ச் பிரேக் விடும் போதே வந்து டிக்ளேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஒருவேளை கோலி வந்து லஞ்ச் பிரேக் விடும் போதே வந்து டிக்ளேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இங்கிலாந்துக்கு முழுசா 40 நிமிஷம் கிடைச்சிருக்கும் இந்த சேஸை வந்து எப்படி நாம கொண்டு போகணும், வெற்றிக்காக ஆடணுமா இல்ல டிராவுக்காக ஆடணுமா, வெற்றிக்காக ஆடுற பட்சத்துல யார் அட்டாக்கிங் ஆடணும், யார் வந்து விக்கெட் விடாம டிஃபென்ஸா நின்று ஆடணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் முழுசா அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்றதுக்கு எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முழுசா 40 நிமிஷம் கிடைச்சிருக்கும். எல்லா பிளேயர்ஸும் எல்லா இருக்கிற கோச் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரும் உட்கார்ந்து முழுசா வந்து இதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க, இதுக்கு வந்து ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 40 நிமிஷம் அதுக்கு ரொம்பவே போதுமானதா இருந்திருக்கும். இப்போ கோலி வந்து அந்த டிசிஷனை அனௌன்ஸ் பண்ணாம இப்போ வந்து லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு இங்கிலாந்துக்கு வந்து வெறும் 10 நிமிஷம் தான் இன்னிங்ஸ் பிரேக்கான ஒரு 10 நிமிஷம் தான் கிடைக்கும். இந்த 10 நிமிஷம் அப்படிங்கிறது போதவே போறாது, ஏன்னா கிரவுண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் செட் ஆகிறதுக்கே இந்த 10 நிமிஷம் போறாது. மேலும் வந்து ஓபனர்ஸ் வந்து திரும்ப அந்த பேட்ஸ் எல்லாம் கட்டி தயாராகிட்டு உள்ள வரணும். நிச்சயமா வந்து இந்த 10 நிமிஷத்துல வந்து ஒரு பிளானுமே பண்ண முடியாது, இன்னிங்ஸை எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தினா யோசிக்க கூட முடியாது. அப்படி போய் பரபரப்பா போயிட்டு பரபரப்பா திரும்பி வந்து பேட்டிங் ஆட வந்திருப்பாங்க. இதைத்தான் வந்து கோலி விரும்பினாரு. இங்கிலாந்துக்கு வந்து நாம வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு பிளான் பண்றதுக்கு ஒரு 40 நிமிஷம் அவ்வளவு பெரிய டயத்தை கொடுத்துடக்கூடாது, அவங்க வந்து பரபரப்பா பதற்றத்தோட உள்ள வரணும், அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத கோலி விரும்பினாரு. அதனால தான் லஞ்ச் பிரேக் விட்டப்பவே டிக்ளேர் அனௌன்ஸ் பண்ணாம லஞ்ச் பிரேக் முடிஞ்ச பிறகு ஒரு 9 பந்துகளை மட்டும் சந்திக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிக்ளேர் அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த வந்து இந்த மைண்ட் கேம் வந்து இந்தியாவுக்கு பெரிய அளவுல பலனை கொடுத்தது அப்படிங்கிறத நாம வந்து ஒரு அந்த இங்கிலாந்து பேட்டிங் ஆரம்பிச்ச ஒரு 5வது நிமிடத்திலேயே நாம வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இங்கிலாந்தோட ரெண்டு ஓபனர்ஸும் டாம் சிப்ளே ஆகட்டும் ரோரி பேன்ஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்டிங்லயே அவுட் ஆகியிருந்தாங்க, முதல் 2 ஓவர்லயே அவுட் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதே புரியல, நாம எப்படி ஆட போறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதே தெரியாம தான் ரெண்டு பேரும் அவுட் ஆகியிருந்தாங்க. அதுல இருந்தே புரியும் அவங்களோட அந்த அவங்க லீப் காட்டின அந்த பதற்றத்துல இருந்தே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து எந்த திட்டமிடலுக்கும் அவங்களுக்கு நேரம் இல்லை, எந்த விதமான டிஸ்கஷன்ஸும் சேசிங்க பத்தி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிருக்கல அப்படிங்கறத வந்து அவங்களோட அவுட்டை பார்க்கும் போதே புரிஞ்சிருந்துச்சு. ஸோ வந்து அந்த 2 விக்கெட் அப்படிங்கிறது பவுலர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட பவுலர்ஸுக்கு கிடைத்த விக்கெட் அப்படின்னு சொல்றதை விட கோலியோட அந்த மைண்ட் கேமுக்கு கிடைத்த வெற்றி, அதாவது அந்த லஞ்ச் பிரேக்கு அப்புறமா வந்து டிக்ளேர் பண்ணார்லயே அந்த மைண்ட் கேமுக்கு வந்து கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 விக்கெட் முதல் 2 ஓவர்ல விழுந்த பிறகுதான் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கையே வந்துச்சு, அதாவது இந்த டெஸ்டை வந்து நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியாவுக்கு வந்து போட்டியை வந்து ஜெயிச்சும் கொடுத்தாங்க.
இங்கிலாந்து வந்து எவ்வளவு பெரிய டீம், எவ்வளவு அனுபவம் மிக்க டீம், அவங்க இதை பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா, கோலி இப்படி வந்து ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். ஆனா அவங்களோட அணுகுமுறையை பார்க்கும்போது, அவங்களோட ஆட்டத்தை பார்க்கும்போது, அவங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வருது. ஏன்னா வந்து பும்ராவும் சமியும் வந்து ரொம்பவே சிறப்பாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கோலிக்கு ஒருவேளை டிக்ளேர் பண்ணணுங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து லஞ்ச் பிரேக் விட்டப்பவே வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் வந்து ஜோர் விட்டும் இங்கிலாந்து எதிர்பார்த்திருப்பாங்க. அப்போ அவர் கோலி வந்து டிக்ளேர் அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறப்பவே அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, பும்ராவும் சமியும் எவ்வளவு நேரம் நின்று ஆடட்டுமோ அவ்வளவு நேரம் நின்று ஆடட்டும், இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்து மேலே போட்டும், டார்கெட் வந்து பெருசாகட்டும் வந்து கோலி வந்து திட்டமிட்டிருப்பார் அப்படின்னா வந்து ஜோர் விட்டும் இங்கிலாந்தும் நினைச்சிருப்பாங்க. ஆனா வந்து நடந்தது வேற. அவங்க வந்து இந்த 40 minutes டிஸ்கஷன்ஸ்ல அவங்க வந்து சேசிங்கை பத்தி அவங்களுக்கு இருந்த வந்து செய்ய வேண்டிய டிஸ்கஷன்ஸை விட அவங்க வந்து இந்தியாவோட டெய்ல் அண்டர்ஸ் விக்கெட்டை எப்படி எடுக்கலாம், முக்கியமாக பும்ரா சமியோட விக்கெட்டை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் தான் வந்து அதிகமாக போயிருக்கும். அதனால தான் வந்து அவங்க பேட்டிங் ஆட வரும்போதே வந்து அந்த பதற்றம் தெரிஞ்சது, நாம வந்து சேஸ் பண்ணி போவோம் இல்லை டிஃபென்ஸ் பண்ணி ட்ராவுக்கு போவோமா அப்படிங்கிறதே வந்து பெரிய குழப்பமா இருந்துச்சு. ஓப்பனிங் ரெண்டு பேரோட விக்கெட்டுமே வந்து அதைத்தான் காட்டுச்சு. ஸோ வந்து கோலியோட மைண்ட் கேமுக்கு வந்து கிடைச்ச வெற்றி, அந்த டிக்ளேர் டெசிஷனை வந்து கொஞ்சம் லேட்டாக்கி அந்த ஒரு மைண்ட் கேம் பிளே பண்ணார் இல்லையா, அதுக்கு கிடைச்ச வெற்றி தான் வந்து அந்த முதல் ரெண்டு விக்கெட்டுகள். அந்த ரெண்டு விக்கெட் தான் பெரிய நம்பிக்கையை கொடுக்குது, அந்த பெரிய நம்பிக்கை தான் இந்தியா வந்து ஜெயிக்க வைக்குது. ஸோ வந்து இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது கோலியோட மைண்ட் கேமுக்காகவும் வந்து நினைவு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது நடக்கும் போதே வந்து நான் என்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த கோலியோட மைண்ட் கேம் பற்றி எழுதியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தி ஹிந்துலையும் ஒரு ஆர்டிக்கல் வெளியாகியிருக்கு, சுரேஷ் மேனன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஒரு ஆர்டிக்கல் வந்து தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் பேஜஸில் வந்துகிட்டே இருக்கும், நான் தொடர்ந்து படிப்பேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவரோட ஆர்டிக்கல். இன்னைக்கு வந்து அவரும் எழுதியிருக்கிறாரு இந்தியாவோட வெற்றியை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து கோலியோட அந்த மைண்ட் கேமை பற்றி தான் வந்து முதல் பத்தியிலேயே குறிப்பிட்டு பாராட்டி இருக்கிறாரு. ஸோ வந்து இதை வந்து எல்லாரும் வந்து ரெகனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த லார்ட்ஸ் வெற்றியை பத்தி நாம பேசும்போது இந்த கோலியோட மைண்ட் கேம் பத்தியும் வந்து ஞாபகத்துல வச்சு பேசணும், இதுவும் வந்து வரலாற்றுல இடம்பெறணும் அப்படிங்கறதான் என்னோட விருப்பம்.